இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். கன்னி ராசியினருக்கு பார்த்தோமானால், சூரியன் இரண்டாம் வீட்டிற்குள் நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிந்தனையில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகமாகும். அக்டோபர் 23 முதல் சுக்கிரன் உங்கள் ராசியில் நீசமடைவதால் உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். திடீர் திருமணம் கைகூடி வரும். வியாபாரம் அருமையாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அற்புதமாக இருக்கும். 10 வீட்டினை குரு பார்வையிடுவதால் வேலை சுமை அதிகரிக்கும். சகோதர வகையில் செலவுகள் கூடும். கணவன் மனைவி இடையே ஆரோக்கியமான விவாதம் வரும். ஐப்பசி மாதம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தையும் தரும். ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை ஒரு முறை தரிசனம் செய்து வந்தால் நல்லது. ராசிநாதன் புதனின் உச்ச பலத்தால் விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நட்சத்திர அதிபதி சூரியன் இரண்டில் நீசம் பெறுவதால் அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பும் வாய்ப்புகள் உண்டு. அனாவசியமாக பேசாமல் அவசியத்திற்கு மட்டும் பேசுவது நல்லது. கௌரவத்திற்காக பண செலவு அதிகரிக்கும். சேமிப்பில் ஈடுபடுவதால் வீண் செலவை குறைக்க இயலும். புதனின் உச்ச பலம் மனநிலையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குழப்பம் அகன்று மனதில் தெளிவு பிறக்கும். இதனால் பணியில் திருப்தியுடன் ஈடுபடுவீர்கள். மற்றவர் குறைகளை வெளிப்படையாக பேசி சிலரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் சலசலப்புக்கு மத்தியில் கலகலப்பும் இருந்து வரும். உறவினரால் குடும்ப பிரச்சனை உருவாகலாம். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணும். அதே நேரத்தில் வீண் செலவுகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் உங்களுக்கு தகுந்தபடி மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் முன்னேற்றம் பெற எழுத்து பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். உங்களது ஆலோசனைகள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். தியானம், யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. வாழ்க்கை துணையின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவீர்கள். தொழிலதிபர்கள் இடைத்தரகர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. உங்களின் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படும் நபர்களை அடையாளம் காண்பீர்கள். தொழில் தவறுகளை உணர்ந்து அதற்கேற்ப மாற்றிக்கொள்ள முயற்சிப்பீர்கள். பணியாளர்கள் அதிகாரிகளின் மதிப்பை பெறுவார்கள். ராசிநாதன் புதனின் உச்ச பலம் சிறப்பாக செயல்பட வைக்கும். எண்ணி இருந்த பணிகளை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பீர்கள். லாபம் நிதானமாக வருவது போல் தோன்றினாலும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி குடியிருக்கும். அகத்தின் அழகை முகத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களோடு பேசினால் போதும், கவலை தீரும் என்ற எண்ணத்தில் பலரும் நாடி வருவார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வருவீர்கள்.
அவ்வப்போது திடீரென தடைகள் முளைத்தாலும் அவற்றை முறியடிப்பீர்கள். அவற்றை நேர்த்தியாக சமாளித்து நல்ல பெயர் காண்பீர்கள். பிரச்சனைக்குரிய நேரத்தில் எதிராளியை குழப்பிவிட்டு வெற்றி காண்பீர்கள். அரசு வகையில் உதவி பெற காத்திருப்போருக்கு உடனடி பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். நவம்பர் மாத துவக்கத்தில் குடும்பத்தினரோடு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான பணவரவினை காண்பீர்கள். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு தோன்றலாம். தகவல் தொடர்பு சாதனங்களால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். வாகனங்களில் பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம். மாணவர்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் காண முடியும். பிள்ளைகளின் விருப்பத்திற்காக கூடுதலாக செலவழிக்க வேண்டியதா இருக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தர்ம காரியங்களில் முன்னின்று செயல்படுவீர்கள். சுய தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பணியாளர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். குடும்ப பெரியவர்களை ஆலோசித்து எடுக்கும் முடிவு வெற்றி பெறும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சொத்து வாங்கும் முயற்சியில் கடன் உதவியும் கிடைக்கும். நல்ல பலன்களை காணும் நேரம் இது. ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றாலும் நட்சத்திர அதிபதி செவ்வாயின் வக்ர சஞ்சாரம் சற்று சிரமத்தை தரலாம். அக்டோபர் 26 வரை செயல்களில் தடையை சந்திப்பீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டாலும் எதிர்பாராத இடைஞ்சல்களால் லேசான தடுமாற்றம் ஏற்படும். அக்டோபர் மாத இறுதியில் தவறை கண்டறிந்து செயல் திட்டத்தை மாற்றி வெற்றி காண்பீர்கள். கராரான பேச்சு உங்கள் பலம் என்றாலும் இடம் பொருள் அறிந்து பேசுவது நல்லது. குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்திருக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்களின் துணையுடன் முக்கிய விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். சேமிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பர்னிச்சர் சாமான்கள் வாங்குவீர்கள். அக்டோபர் மாத இறுதியில் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. சுப விஷயங்கள் சம்பந்தமாக உடன் பிறந்தோரின் குடும்பத்தாருக்கு உதவ வேண்டிய சூழல் வரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் மிகுந்த பயன் தரும். மாணவர்கள் முன்னேற்றம் காண கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. பிரயாணத்தின் போது வீண் செலவு அதிகரிக்கும். உறவினர்களால் தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாக நேரிடலாம். பிள்ளைகளின் செயல்பாடு பெருமிதம் கொள்ள செய்யும். வாழ்க்கை துணையின் செயல்களுக்கு துணை நிற்க வேண்டியிருக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து நிம்மதி காண்பீர்கள். தொழிலில் சிறப்பான வெற்றியை காணும் நேரம் இது. எதிர்பார்க்கும் லாபத்தினை நிச்சயம் காண்பீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் செல்வாக்குடன் திகழ்வார்கள். உங்களுக்கான பரிகாரம் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது நல்லது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.